இந்தோனேஷியாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டு நிறைவு அடைந்ததையொட்டி அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் G20 அமைப்பின் தலைமையையும் இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த G20 மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளை விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்தோனேசியாவில் உள்ள போலியில் 20 நாடுகளை கொண்ட G20 மாநாடு நடைபெற்று வருகிறது. போலி சென்ற பிரதமர் மோடிக்கு இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ உற்சாக வரவேற்பு அளித்தார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததை அடுத்து சுமார் 800க்கும் மேற்பட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். G20 மாநாட்டில் கலந்து கொண்ட மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், செனகல் அதிபரும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவருமான மேக்கிசால், நெதர்லாந்து அதிபர் மார்க் ரூட் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். G20 மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி எரிபொருள் விநியோகத்திற்கு எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் பேசிய போது, அனைவருக்கும் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்காக உலகளாவிய பாரம்பரிய சுகாதார மையம் அமைப்பதில் ஆதரவு அளித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி என்றார். இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியை சந்தித்த பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக், இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கிலாந்தில் பணியாற்றும் இளம் தொழில் வல்லுநர்களுக்கு 3000 விசாக்களை வழங்குவதற்கான ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சந்தித்து பேசினர். குவாட், I2U2 என்ற புதிதாக அமைக்கப்படும் நாடுகளின் குழுக்களில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நெருக்கமான ஒத்துழைப்பு ஏற்பட்டிருப்பது குறித்து ஆலோசித்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.